மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக கருப்பாகிடும். மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளையாகிறதுக்காக குளூட்டோதயனின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷனை வந்து அவங்க பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கு டர்மரிக்கை பற்றி. எந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள், கஸ்தூரி மஞ்சளுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ நான் என்ன மஞ்சள் யூஸ் பண்ணுறேன்னா, வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மஞ்சளை பற்றி, அது எப்படி அரைக்கலாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல், நான் உங்கள் ஷாரா. வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா ஒரு மில்கோட சேர்த்து யூஸ் பண்ணலாம், ஒரு கடலை மாவோட சேர்த்து யூஸ் பண்ணலாம், ஒரு முல்தானி மெடியோட சேர்த்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வேற இன்னொரு பொருளோட சேர்த்து வந்து நீங்க யூஸ் பண்ணா அது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஒரே தான் டர்மரிக் மட்டும் டெய்லி போட்டுட்டே இருக்கும் போது ஃபேஸ் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னன்னா, நம்ம வந்து சேர்த்து நம்மளே ஒரு பொடி தயார் பண்ணுறது தான் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ நார்மலாக வந்து நம்ம கடையில் வாங்குற மஞ்சளுக்கும் இப்போ வீட்டில் அரைக்கிற மஞ்சளுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. வீட்டில் அரைக்கிற மஞ்சள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் டல்லாகிட்டு இருக்கும். இப்போ கடையில் வாங்குறது எப்படி இருக்குன்னா, அதில் பயங்கர எல்லோவாக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நம்ம ஃபேஸுக்கு போடுறது எல்லாமே வீட்டில் அரைக்கிறதே நம்ம மோஸ்ட்லி போட ஆரம்பிக்கணும். நான் வந்து மஞ்சள் என்னென்ன பொருட்கள் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன்னா, கஸ்தூரி மஞ்சள் போடுறேன், விரலி மஞ்சள், பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பூலாங்கிழங்கு, ரோஜா இதழ், லெமன் ஸ்கின், ஆரஞ்ச் ஸ்கின், வேப்பிலை, இது எல்லாமே போட்டு தான் என்னோட மஞ்சளை வந்து நான் தயார் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பூலாங்கிழங்கு எங்கள் வீட்டு சைடு கிடைக்கல, அதுக்கடுத்து ஆரஞ்சு தோல் கிடைக்கல, இந்த வெட்டிவீர் கிடைக்கல, இந்த மூணுமே வந்து எங்கள் வீட்டு சைடு கிடைக்கல. சரி, எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, சார் அரைக்கிறதா இருக்கிற ஒரே தண்ணி ஆர்டர் போட்டு தனித்தனி வெப்சைட் பார்த்து நல்ல இன்க்ரீடியண்டாக ஒரு 5 reviews இருக்கிறத பார்த்து, ஃபைவ் ஸ்டார்ஸ் இருக்கிறத பார்த்து நீ ஆர்டர் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன ஆர்டர் பண்ணோம், ஒரே ஸ்டோரில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரில் ஆர்டர் பண்ணேன். என்ன ஸ்டோரில் ஆர்டர் பண்ணேன்னா, sarvikstore.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பொருள் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து அதை வச்சு தான் நான் வந்து முன்னாடி வீடியோக்கெலாம் வந்து அரைச்சி மஞ்சள் நான் போட வந்துருக்கீங்களா, அதை வந்து நான் அரைச்சேன், அந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மஞ்சள் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா, அதிகமாக வந்து கம்மி குவான்டிட்டியாக போடணும்னு தேவையில்லை. நீங்கள் அதிகமாக வந்து நார்மலாக ஃபுல் மஞ்சள் வந்து ஃபேஸுக்கு ஃபுல்லாக கூட மஞ்சளே போடலாம். ஓ, நான் என்னென்ன அளவில் போடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். கஸ்தூரி மஞ்சள் நான் யூஸ் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் நான் என்ன அளவில் போடுறேன்னா, 200 gram அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் போடுறேன். கஸ்தூரி மஞ்சளில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து என்ன பண்ணணும், நல்லாவே லைட்டன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நமக்கு ஸ்கின்ல ஆக்னி பிம்பிள் வரும்போது அது என்ன பண்ணும், நல்லா ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம் எல்லோனஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நார்மல் மஞ்சளை காட்டிலும் கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் எல்லோனஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவன் ஆயிருக்கு, நல்லா ஸ்கின் லைட்டன் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கடுத்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, விரலி மஞ்சள் யூஸ் பண்ணுறேன். அது எவ்வளோனா 1/2 kilo. விரலி மஞ்சளும் என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப எல்லோனஸாக காட்டாது. அதுவும் இல்லாமல் டர்மரிக்கில் வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இது விரலி மஞ்சள் இருக்குது. ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், ஆக்னி வராமல் பார்த்துக்கும், பிம்பிள் வராமல் பார்த்துக்கும், ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து விரலி மஞ்சளில் இருக்குது. கடையில் வாங்குறது வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வீட்டில் அரைக்கிற பொருளில் இவ்வளவும் இருக்கும் அப்படின்னு நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச மற்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி டெய்லி போட்டுவிட்ருக்கோம்ல, இது ஒன்று மட்டுமே, இந்த ஒரு பொடியை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. வெறும் தண்ணியில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி டெய்லி கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா டர்மரிக்கோட அளவும் கம்மியாக இருக்குது, மற்றவோட அளவு வந்து நிறையா இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா, கடலைப்பருப்பு போடுறோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடலை மாவு வந்து ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி அப்படின்னு. கடலைப்பருப்பில் என்ன இருக்குன்னா, சன்டேன் ரெமிடி இருக்குது, ஆக்னி வராமல் பார்த்துக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், அதுக்கடுத்து ஃபேஸில் வந்து ஹேர் குடி குடி ஹேர் வந்து அது ரிமூவ் பண்ணும், ஃபேஸில் இருக்க ஆயில்னஸை கம்மி பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது கடலை மாவில். ஸோ நம்ம குளியல் பொடியில் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவை எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன்னா, 1/4 kilo அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ குவான்டிட்டியில் அந்த மஞ்சள் செய்ய போகிறேன்னா, ஒரு 1/2 kilo அளவுக்கு நான் மஞ்சள் செய்யறதுக்கு இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து அரைச்சாதான் வந்து அவங்க அரைக்கவும் செய்வாங்க. ஸோ அதனால இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதுக்கடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூளாங்கிழங்கு அப்படின்னு. பூளாங்கிழங்கு தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே மஞ்சள் மாதிரி தான், நிறைய வந்து நல்ல குணங்கள் இருக்குது. இது மாதிரி ஃபேஸில் பிம்பிள் வராமல் பார்த்துக்கும், ஆக்னி வராமல் பார்த்துக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஸ்கேஸ், நிறைய கமெண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, இது மாதிரி எனக்கு வந்து ஸ்கேஸாக இருக்குது, பிம்பிள் வந்ததிடம் அப்படியே இருக்குது, அந்த அந்த மார்க்ஸ் வந்து அப்படியே இருக்குது, அது போகிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த இதுக்கெலாம் பூளாங்கிழங்கு வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சது இதெல்லாம் வந்து நம்ம இதில் இது பண்ணாவே, இந்த நம்ம ஒரு குளியல் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாவே வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது, பிம்பிள் இல்லாமல் நீங்கள் ஆக்னி ஃப்ரீயாக சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியர் ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். அதனால இந்த குளியல் பொடியோட நான் பூளாங்கிழங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பூளாங்கிழங்கு எவ்வளோ அப்படின்னா, பூளாங்கிழங்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பூளாங்கிழங்கு என்ன பண்ணுன்னா, ஸ்கேஸ் இருந்தால் வந்து ரிமூவ் பண்ணோம், அதை வந்து பிம்பிள் தடம் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா ரோஜா இதழ். ரோஜா இதழ் பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாரும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரோஜா இதில் வந்து ஃபேஸில் நம்ம அரைச்சி கூட அப்படி அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணணும்னா ஆன்டி ஏஜிங்காக வச்சுருக்கோம். இதை போடும்போது நம்ம ஏஜிங் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. அதனால நமக்கு வயசான தோற்றம் வராமல், ரிங்கிள்ஸ் வராமல் வந்து ரோஜா இதழ் வந்து ரொம்பவே பார்த்துக்கும். அதுக்கடுத்து நான் என்ன ஆட் பண்ணுறேன், லெமன் ஸ்கின். லெமன் ஸ்கின் என்ன பண்ணணும்னா, இதுலேயும் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆக்னி ஃப்ரீயாக ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுது, ரொம்ப எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இப்போ வந்து நமக்கு ஃபேஸில் வந்து டர்ட்டு டஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம குளிக்கும்போது நமக்கு மெயினாக வந்து டஸ்ட்டு டர்ட்டு தானே போகணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி லெமன் ஸ்கின் நம்ம போடும்போது ஈஸியாக இந்த டஸ்ட்டு டர்ட்டு ஃபேஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த போர்ஸில் இருக்க அழுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ சூப்பர் கிளென்சராக வந்து லெமன் ஸ்கின் வந்து ஒரு சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆரஞ்ச் ஸ்கின் போட்டிருக்கேன். ஆரஞ்ச் ஸ்கின் என்ன பண்ணுனா விட்டமின் சி இருக்குது, அதுவுமே இல்லாமல் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். அதே மாதிரி லெமனில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணும், டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணும், ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஆரஞ்சிலே இருக்குது. இப்போ நார்மலாக வந்து வெளியில் பார்த்தா ஆரஞ்சு பீல் பவுடரு இந்த மாதிரி வந்து விற்பாங்க. ஸோ ஆரஞ்சு ட்ரைடு ஆரஞ்சு இருக்குல்ல, அது அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் இதுக்கு. அதுக்கடுத்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வேப்பிலை. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், வேப்பிலை போட்டிருக்கேன். வேப்பிலை வந்து தெரியும், எல்லாருக்குமே தெரியும். வேப்பிலை வச்சு நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வெட்டிவேர். வெட்டிவேர் எவ்வளோன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு. வெட்டிவேர் என்ன பண்ணும்னா உங்கள் ஸ்கின்னை அதே மாதிரி லைட்டன் பண்ணும், பிரைட் ஸ்கின்னாக மாற்றும், அப்புறம் வந்து ஆக்னி ஃப்ரீயாக பார்த்துக்கும். இவ்வளோ ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு குளியல் பவுடறதுக்காக. அதுக்கடுத்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆவாரம்பூ ஆட் பண்ணுறேன். ஆவாரம்பூவும் ஃபேஸுக்கு போடலாம், அது மாதிரி தலைக்கு சீகக்காரிக்குமே ஆவாரம்பூ போடலாம். ஆவாரம்பூ என்ன பண்ணணும்னா ஆக்னி ஃப்ரீயாக பார்த்துக்கும். இது எல்லாமே ஆக்னி, நம்ம அரைச்ச பவுட்ரு, நம்ம ஒரு முன்னாடி சொன்ன இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, அது எல்லாமே ஆக்னி ஃப்ரீயாக பார்த்துக்கும், பிம்பிள் வராமல் பார்த்துக்கும், சன்டான் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் சரும பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு அமையும் இந்த குளியல் பொடி. ஸோ கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் எங்கே வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் பட்டுட்டு ஒரே ஸ்டோரில் ஆர்டர் பண்ணிட்டேன். தனித்தனியாக டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வெட்டிவீர ஆர்டர் பண்ணுவோம், ஒரு இதில் பூளாங்கிழங்கு ஆர்டர் பண்ணணும் சொல்லி தனித்தனியாக டெலிவரி வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஸ்டோரில் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் இந்த ஸ்டோரில் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா சாத்விக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரில் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு நல்லாவே வந்து டெலிவரி இருந்துச்சு, நல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு சூப்பர் ரிவ்யூ வந்து எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு 4-5 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அங்கே தான் நான் மஞ்சள் அரைச்சேன். இப்போ நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் யூஸ் பண்ண மஞ்சளில் வந்து நான் அங்கே தான் அரைச்சேன். அதில் வந்து நான் இன்னொன்று பார்த்தேன், அதில் வந்து மஞ்சள் ஃபுல்லாக அரைச்ச பவுடர் வந்து இது மாதிரி குளியல் பொடி அவங்க வந்து டேரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான், இந்த நான் இவ்வளோ அளவு சொல்லியிருக்கேன்ல அந்த அளவு எல்லாமே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு, 1/2 கிலோ அளவு வந்து எனக்கு வந்து தீந்து போயிடுச்சு. எல்லாமே நான் குளியல் பொடி வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணனால எனக்கு தீந்து போயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், திரும்பி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்பு போய் ஆன்லைன் ஷாப் போனேன். ஆன்லைன் அந்த ஷாப்பில் வந்து இந்த பவுடரே வச்சுருந்தாங்க, மஞ்சள் பொடி இந்த மாதிரி நம்ம எல்லா இன்க்ரீடியும் போட்டு பவுடர் வச்சுருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுக்கும் அதுக்கும் சேம் ஈக்குவலாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து தீந்து போயிடும், சப்போஸ் அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சியாச்சு. ஸோ நான் இதில் தான் எடுக்க போகிறேன். வீட்டில் அரைக்கிற மஞ்சள் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி டல் எல்லோ மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா பயங்கர திக் எல்லோ மஞ்சள் பொடியெலாம், குழம்புக்கு போகிற மஞ்சள் பொடி நம்ம கடையில் வாங்க பார்த்தீங்களா அந்த கலரில் ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ வந்து திக்காக இருக்காது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நார்மலாக வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸில் போடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது வந்து நீங்க மஞ்சள் வந்து ஏதோ ஒரு முல்தானி மெட்டியோடையோ இல்ல கடலைமாவோடையோ தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இது குளியல் பொடி மாதிரி தான், ஏன்னா நிறைய இன்கிரீடியன்ட் இருக்கு, கடலைப்பருப்பு அதெல்லாம் இருக்கனால நம்ம ஃபேஸ்ல வந்து டைரக்டாவே போடலாம், ஒண்ணுமே செய்யாது. ஸோ கருப்படிக்கிறது அதெல்லாம் வந்து இது இந்த இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண இருக்காது. ஸோ நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா குளியல் பொடியாவே யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க. டைரக்டா ஒரு மஞ்சளை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த மஞ்சள் வந்து அவ்வளோ பிடிக்காது உங்கள் ஃபேஸில். ஸோ வாஷ் பண்ணால் வந்து லைட்டாக எல்லோனஸ் இருக்கும். நீங்கள் நார்மல் மஞ்சள் உரைச்சி போடுறீங்களா அந்த அளவுக்கு எல்லோனஸ் இருக்காது. இது போட்டிங்கன்னா நான் எவ்வளோ இதில் வந்து எவ்வளோ நற்குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு புளியல் பொடியில் நம்ம வீட்டில் அரைக்கும் போது இல்லை வந்து இது மாதிரி வீட்டில் அரைச்சி நம்ம வாங்கும் போது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் ஹீரோயின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட கலரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக குளூட்டோதயனின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் இருக்கும், அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கலராக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் மூலமாக அதை செலுத்திக்குவாங்க. அதுக்குன்னு குளூட்டோதயனின் சோப்பு அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இது நேச்சுரலாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எதுனா டர்மரிக் மட்டும்தான். ஸோ டர்மரிக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் வீட்டில் அரைச்ச மஞ்சள் அப்படின்னா அது இன்னுமே எஃபிஷியன்ஸியாக இருக்கும், நமக்கு இன்னுமே கலரை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும்னே சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஓரளவு காஞ்சிடுச்சு, நான் ஒரு ஒரு 5 to 6 minutes அளவு காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க வந்து குளியல் பொடி தயாரிக்கிறீங்க இல்லை உங்களுக்கு குளியல் பொடி வேணும்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நல்லா இருக்கு அப்படின்றது, இது யாரும் எனக்கு 1 ரூபா கூட தரல, இந்த ஸ்பான்சர் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் யாருக்கு குளியல் பொடி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.